எங்களுடைய பணிகளெல்லாம் நாங்கள் நிறைவாக செய்து வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கடந்த 9 மாத காலமாக எங்களுக்கு நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. நாங்கள் வேலை செய்ததற்கான நிலுவைத் தொகை எதுவுமே எங்களுக்கு 9 மாதமாக கிடைக்கல. நாங்கள் இது விஷயமா தலைமை அலுவலகம் சென்று பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்து வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, வாரியத்தில் பணம் இல்லை. சரி, வாரியத்தில் பணம் இல்லை, சரிதான். நாங்கள் வேலை செஞ்சதுக்காக எங்களுக்கு கொடு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாரியத்தில் இப்போ பணம் இல்லை, எப்போ கொடுக்க முடியாது, இப்படியே தான் சொல்லி காலம் தாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு வந்து இப்போ மற்ற இடங்களில் போனால் எங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸுக்காக டிக் நிறுவனமும் வேற வங்கி கடன் வாங்கிட்டு இருந்தோம். அவங்க எங்களுக்கு ஒரு 6 மாதம் டிக்கு வந்து 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. மற்ற பேங்க் வந்து 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. இந்த டயத்துக்குள்ளே எங்களுக்கு இபி வந்து பணம் கொடுக்க முடியலை. இப்போ 9 மாதம் ஆன உடனே வங்கிகளும் எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, டிக்கில் எங்களுக்கு பணம் கிடைக்கல, மின்சார வாரியமும் எங்களால் பணம் அதிகமாக வாங்கி எங்கள் தொழிலுக்கு அதிகமான ரொட்டேஷன் பண்ண முடியலை. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் பலமுறை அதிகாரிகளை பார்த்து பேசுகிறோம், யாருமே அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ எங்களுக்கு வேற ஒரு வழியும் தெரியாமல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சர்க்கிளுக்கு ஒரு 600-700 கோடி ரூபா வரை இருக்கும். எல்லா சர்க்கிளும் தமிழ்நாட்டில், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், சென்னை, ஒன்று ஆகிய ராஞ்சிகளுக்கு மொத்தம் ஒரு சுமார் ஒரு 600 கோடி ரூபா வரைக்கும் எனக்கு நிலுவைத் தொகை இருக்கும். இந்த நிலுவைத் தொகையை கொடுத்தா தான் அடுத்து நாங்கள் வேலை செய்யணும், இல்லைன்னா நாங்கள் வேலை செய்ய போகிறதில்லைன்னு சொல்லி முடியும்.